டோர் சேல்ஸ் பிஸ்னஸ் நீங்க பண்ணலாம். இப்போ இந்த வீடியோல நான் ஒரு கம்பெனியை அறிமுகப்படுத்துறேன். இவங்க ஒரு உற்பத்தியாளர், டைகர் டிடர்ஜென்ட்ஸ். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை பகுதியில் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் டிடர்ஜென்ட் சோப், டிடர்ஜென்ட் பவுடர். டிடர்ஜென்ட் சோப்லேயே ரெண்டு வெரைட்டி ஆஃப் டிடர்ஜென்ட் சோப் பண்ணிட்டு இருக்காங்க. பாத் சோப், பியூட்டி சோப், இந்த மாதிரி நிறைய ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம். ஒரு பெரிய சூப்பரான ஒரு விஷயம், ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இந்த நிறுவனம் நேரடியாக அவங்களே உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸுக்கே உங்களுக்கு நேரடியாக கொடுக்குறாங்க. ஸோ கூடுதலான ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, ஒரு 7 மாவட்டங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 7 மாவட்டங்களுக்கு, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், சிவகங்கை, இந்த பகுதியில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாரும் நீங்கள் இவங்கக்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு ஸ்டாக் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க உங்கள் டோர் ஸ்டெப்ஸ்லேயே. மற்ற ஏதாவது பகுதியிலேருந்து நீங்கள் இந்த பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா, பார்சல் சர்வீஸ் மூலிமா உங்களுக்கு அதை அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த பொருளை எடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். இந்த 7 மாவட்டங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாகவே டோர் ஸ்டெப்பில் அவங்க உங்கள் வீடுகளில் டோர் ஸ்டெப்லேயே கொடுக்குறாங்க. கடையில் கடை வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், மளிகை கடை இந்த மாதிரி கடை வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை டோர் டு டோர் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் விற்பனை பண்ணலாம். ஒரு பெரிய நிறுவனத்தோட பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னா, அந்த உற்பத்தி ஆகிற செலவு, அதோடைய காஸ்ட், பொருளோட காஸ்ட்டையும் நீங்கள் வாங்குகிற விலையையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். 3 ரூபாய்க்கு உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருளை 15 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நடிகர்கள், நடிகைகள், விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க, செலிபிரிட்டிஸை வச்சு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறாங்க. கோடி கணக்கில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கான ஃபீஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் அது டிவியில் ஒளிபரப்பாகுது, ரேடியோவில் ஒளிபரப்பாகுது, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அதை விளம்பரப்படுத்த முடியுமோ விளம்பரப்படுத்துகிறாங்க. அந்த விளம்பரத்தோட செலவு எல்லாமே அந்த பொருளோட காஸ்டில் தான், அதோடைய மதிப்பில் தான் சேருது. இதனால தான் அந்த பொருளோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுது. இந்த நிலைமை வந்து ஒரு சின்ன மேனுஃபேக்சரர் கிட்ட இருக்காது. அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் தரம் எல்லாம் ஒன்று தான். ஒரே கெமிக்கலை உபயோகப்படுத்தி தான் பெரிய நிறுவனமும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதே கெமிக்கலை உபயோகப்படுத்தி தான் சின்ன நிறுவனமும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப்புங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனலில் போகிற காசு எல்லாம் உங்களுக்கு லாபமாக வருது. இந்த வியாபாரம் பண்ணக்கூடிய உங்களுக்கு லாபமாக வருது. கஸ்டமருக்கும் நீங்கள் விலை வந்து கம்மியாக பண்ணி கொடுக்க முடியுது. சின்ன லெவலில் இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கும் போது நீங்கள் சொல்லி விற்கணுங்க. பெரிய ப்ராடக்ட்டுக்கு டிவியில் விளம்பரம் வரக்கூடிய ப்ராடக்ட்டுங்களை நம்ம போய் சொல்லி விற்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களே கேட்டு வாங்கிக்குவாங்க. ஆனால் நம்முடைய ப்ராடக்டை ஒரு முறை நீங்கள் வந்து இந்த மாதிரியான இந்திய நிறுவனங்களுடைய சிறு நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தரமான பொருட்களை நீங்கள் வாங்கி ஒரு முறை வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள். அதோடைய தரம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த தரமான பொருட்களை நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஒரு முறை வாங்கிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் நல்ல வருமானம், ரெகுலரான நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். பெரிய வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி இந்த பிஸ்னஸ் நல்லா செட்டில் டவுன் ஆகி பல லட்சங்களில் நீங்கள் வருமானம் ஈட்டும் போது நீங்களே ஓனான ஒரு பிராண்டு கூட நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து செய்யலாம். எடுத்த உடனே நம்மளால் ஒரு உற்பத்தியாளராகவோ இல்லை ஒரு பெரிய பிளான்ட்டை நம்ம இது பண்ணணும்னா அதுக்கு செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கால் பதிக்கும் போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறு நிறுவனங்கள்கிட்டருந்து நீங்கள் பொருட்களை வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது சக்ஸஸ் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்களை நீங்கள் பார்க்கலாம். சின்ன ஒரு ப்ராடக்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கிறதுக்கு பல லட்சங்கள் முதலீடு போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் லாபமும் உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். அட் தி சேம் டைம் முதலீடும் உங்களுக்கு கிடையாது. மார்க்கெட்டில் 1 கிலோ டிடர்ஜென்ட் பவுடர், நல்ல லீடிங்கான பிராண்டோடைய டிடர்ஜென்ட் பவுடர், டிவியில் விளம்பரம்லாம் வருது இல்லைங்களா, அந்த டிடர்ஜென்ட் பவுடரோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா வரைக்கும் இருக்குது. அதுக்கும் மேலே மேட்டிக் இந்த மாதிரி இன்னும் மிஷினில் வாஷ் பண்ணுற பவுடர் அது இதுன்னு சொல்லி அந்த பவுடரோட விலையை இன்னும் அதிகமாக விற்பாங்க. நம்ம டைகர் டிடர்ஜென்ட் கம்பெனி வந்து 1 கிலோ டிடர்ஜென்ட் பவுடரை 80 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதோடைய காஸ்ட்
காஸ்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அதாவது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறது நல்ல மார்ஜின் இருக்கும். மோர் தென் 50% கிட்ட உங்களுக்கு டிடர்ஜென்ட் பவுடரில் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கும் லாபம், 120 ரூபாய் எங்கே 80 ரூபாய் எங்கே எம்ஆர்பியிலே வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது. அட் தி சேம் டைம் கஸ்டமருக்கு 80 ரூபாய்க்கும் நீங்கள் விற்க போகிறதில்ல, நீங்கள் இன்னும் ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் இல்லை 5 ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் அவங்களுக்கு கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். தரமான பொருளை நம்ம இவ்வளோ விலை மலிவாக வாங்குறோன்னும் போது கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ரெகுலராக உங்ககிட்ட திருப்பி திருப்பி ஆர்டர் கொடுப்பாங்க. மளிகை கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே வந்து பொருட்கள்லாம் வந்து யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து போடுறவங்ககிட்ட வந்து பொருளை வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க. நேரடியாக எந்த உற்பத்தியாளர்கிட்ட வந்து நீங்கள் நேரடியாக வாங்க மாட்டீங்க, வாங்கி பொருளை வியாபாரம் பண்ண மாட்டீங்க. ஒரு உற்பத்தியாளர்கிட்ட வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப் அப்படி இப்படின்னு ஒரு பொருள் போயிட்டு வருதுனாலே உங்களுக்கு லாபம் வந்து கடைசியாக உங்கள் கையில் வந்து சேரும் போது கம்மியாக இருக்கும். ஆனால் நேரடியாக நீங்கள் ஒரு உற்பத்தியாளர்கிட்ட இருந்தே ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னும் போது உங்களால் வந்து நல்ல ஒரு மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப் அதுன்னு இன்னும் இருக்கிற அந்த சேனல்லாம் போய் சேர வேண்டிய லாபம்லாம் நேரடியாக உங்களுக்கே வருதுன்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் கஸ்டமருக்கு உங்களுடைய கஸ்டமருக்கு எம்ஆர்பியிலேருந்து ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு லாபம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய கஸ்டமர்களோட எண்ணிக்கை தான் உங்களுக்கு அதிகமாகவும் நிறைய பேர் உங்கள்கிட்ட பொருள் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து வர பார்த்துட்டு மக்கள் வந்து ப்ராடக்ட் கேட்டு வாங்குற ப்ராடக்டை மட்டும்தான் நீங்கள் விற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து மாற்றி கொஞ்சம் உங்களுக்கு மார்ஜின் அதிகமாக இருக்கிற ப்ராடக்டை நீங்கள் கஸ்டமருக்கு கொடுத்து பார்க்கலாம். இந்த பொருள் நல்லாயிருக்கும், இதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், நான் யூஸ் பண்ணுறேன் என் வீட்டில் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் நீங்கள் கொடுத்தீங்கனாலே பேசுனீங்கனாலே அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்குவாங்க. ஒரு முறை வாங்கிட்டாங்கன்னா ரெகுலராக வாங்குவாங்க, நல்ல லாபம் நீங்கள் பார்க்க முடியும். இதே விஷயம் டோர் டு டோர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் நேரடியாக நீங்கள் இந்த உற்பத்தியாளர்கிட்ட இருந்து இந்த பொருளை வாங்கிக்கலாம். நீங்கள் இன்னும் நிறைய பொருட்களை நம்ம சேனலில் நாம் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், நிறைய உற்பத்தியாளர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ இன்னும் நிறைய பொருட்களை உங்களோட லைனப்பில் சேர்த்துக்கிட்டே போயிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது உங்கள் வியாபாரம் மேலும் மேலும் பெருகும். எல்லாம் நல்ல ஒரு கஸ்டமருக்கும் ஒரு திருப்தியான ஒரு ஃபீல் இருக்கும், உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்களே, இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறத முக்கியத்துவம் கொடுங்க. இன்னும் இந்த மாதிரியான நல்ல ஒரு நல்ல பயனுள்ள தகவல்களோட நிறைய பொருட்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த பொருளை எப்படி கஸ்டமர்கிட்ட போய் வியாபாரம் பண்ணுறது அப்படின்றதையும் நாங்கள் வீடியோஸாக போட போகிறோம். தெரிஞ்சவங்ககிட்ட எப்படி விற்கிறது, தெரியாதவங்ககிட்ட எப்படி விற்கிறது, சொந்தக்காரங்கிட்ட எப்படி விற்கிறது, இந்த மாதிரி வெவ்வேறு சூழ்நிலைகளில் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் எப்படி நீங்கள் கஸ்டமர்கிட்ட விற்பனை பண்ணலாம், அந்த மாதிரியான தகவல்லாம் கூட நாங்கள் வீடியோஸாக மேக் பண்ண போகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மார்க்கெட்டிங் ரிலேட்டடாகவோ இல்லை ப்ராடக்ட் ரிலேட்டடாகவோ ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் அதை கமெண்ட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கும் நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம். வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுக்கு நாங்கள் கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். 120 ரூபா பவுடர் ஒன்றுமா, 100 ரூபா சோப்பு, 70 ரூபா டாய்லெட் கிளீனரு, 55 ரூபா சோப்பு ஒன்று, பழைய பாக்கி 100 ரூபா எடுத்துக்க சொல்லிக்கிறீங்க. 445 ரூபா வச்சு 55 ரூபா தான் இருக்குது, 55 ரூபா இருக்குது கொடுத்துடவா.